பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகளை கடுமையான முறையில் ஏற்றி மக்களிடம் கொள்ளையடிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து 10 நிமிடங்கள் வாகனங்களை நிறுத்தும் இயக்கம் பொன் அமராவதியில் 6 இடங்களில் நடைபெற்றது. பொன் அமராவதி பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்திற்கு சிபிஎம் ஒன்றிய செயலாளர் என் ஃபக்ருதீன் தலைமை வகித்தார். இதில் சிஐடியு நிர்வாகிகள் சவுந்தரம், எஸ் கண்ணன், வெள்ளத்துறை, அரசு போக்குவரத்து ஊழியர் சங்க சிஐடியு நிர்வாகிகள் பாலமுருகன், மணிவேல், கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேருந்து நிலைய ஆட்டோ ஸ்டாண்ட் முன்பாக நடைபெற்ற போராட்டத்திற்கு எஸ் நல்லதம்பி, எஸ் பாஸ்கர் தலைமை வகித்தனர். சிங்காரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். காந்தி சிலை முன்பாக நடைபெற்ற போராட்டத்திற்கு வாலிபர் சங்க ஒன்றிய பொறுப்பாளர் கே குமார் தலைமை வகித்தார். இதில் அப்பாஸ் உள்ளிட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் பங்கேற்றனர். செவலூரில் நடைபெற்ற போராட்டத்திற்கு ஆட்டோ தொழிலாளர் சங்க மாவட்ட துணை செயலாளர் மணிமாறன் தலைமை வகித்தார். கிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். காரையூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க ஒன்றிய தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் சிஐடியு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் பங்கேற்றனர். சடையம்பட்டியில் விவசாயிகள் சங்க ஒன்றிய செயலாளர் ராமசாமி தலைமையில் தொழிலாளர்கள் திரளாக பங்கேற்றனர்.